ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏபிசி ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ்க்கு பாருங்கள், ஒரு ஆப்பிள், ரெண்டு கேரட்டு, பீட்ரூட் அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஹாஃப் மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் லெமன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வச்சு தாங்க நான் இன்றைக்கி ஏபிசி ஜூஸ் தயார் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம ஜூஸ் வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, காலையிலேருந்து மதியம் ஒரு 11 o'clock உள்ளாருங்க. அந்த டயத்தில் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆஃப்டர் ஃபுட்டு நம்ம எப்போதுமே இந்த ஜூஸ்லாம் எடுத்துக்கக்கூடாதுங்க. ஜூஸை பிஃபோர் ஃபுட்டு எடுத்துக்கலாம் நம்ம, அதுவும் காலையில் எடுத்துக்கலாம். காலையிலேருந்து காலையில் ரொம்ப நல்ல டைம் ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு, இல்லை 11 o'clock எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் வந்து டெய்லி சாப்பிட்லாமா? இந்த ஏபிசி ஜூஸ்னால் இல்லைங்க, இதை டெய்லியெலாம் சாப்பிடக்கூடாது. இதை வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆப்பிள் தோலெல்லாம் எடுத்துகிட்டு, இப்போலாம் தோலெல்லாம் வேக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தோலெலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். கேரட் 2, ஒரு ஹாஃப் பீட்ரூட்டு எல்லாம் இப்போ இதில் போட்டு நம்ம அரைச்சி வடிகட்டிக்கலாம். இது வந்து ஜூஸர் தாங்க, இது ஜூஸ் மேக்கர் தான். அதனால் இதுலேயே வந்து ஃபில்டர் ஆகி வரும். இருந்தால் கூட அதில் கொஞ்சம் திப்பி இருந்தால் நமக்கு குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம குடிக்கலாங்க. இது குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் வந்து க்ளோவாகும், வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இது வந்து ஆப்பிள், டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டால் நம்ம டாக்டர்கிட்டே போக தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்பிளில் இருக்கிற எல்லா சத்துமே ஒரு நாட்டு கொய்யா பழத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆப்பிள் சாப்பிடாதவங்க கொய்யாப்பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம் பாருங்கள், இதில் வந்து சாப்பிடலாம். பாருங்கள், இதில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சேர்த்துக்கலாம், டயட்டுக்காக சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம ஜூஸை சாப்பிட்றத விட அப்படியே பழங்களாக சாப்பிட்டோம்னா அதில் ஃபைபர் கண்டென்ட்டோடு இருக்குங்க, ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்துக்கலாம். ஒரே மாதிரி ஜூஸ் சாப்பிடாதீங்க. மற்ற சாத்துக்குடி, கொய்யா, இந்த முலாம்பழ ஜூஸ் அவ்வளோ நல்லது. இந்த உட்காந்துட்டே வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் அந்த கிருணி பழம், முலாம்பழம்னு சொல்லுவாங்க, அந்த மஸ்க் மெல்லான்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஜூஸ் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க அது. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு, அப்புறம் இயற்கையாக மோர், இளநீர், நொங்கு, இது மாதிரிலாம் இந்த சம்மர் சீசனில் வெயிலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் தேங்காய் பால் குடித்தா ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் பால் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினச்சிப்பீங்க, கொலஸ்ட்ரால் இல்லைங்க, அது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வந்து நீக்கும். நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம பாடிக்கு தேவை, அந்த கொலஸ்ட்ராலை கொடுக்கும். அதனால் தேங்காய் பால் வந்து ஒரு நாளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஏபிசி ஜூஸ் சாப்பிட்டா கண்டிப்பாக ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகும். கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக கலர் வரும், ஸ்கின் க்ளோவாக ஆகும் தான். ஆனால் இதை டெய்லி சாப்பிடக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் துணி வச்சு கூட வடிகட்டி, இல்லை மெல்லஸ் துணி, காட்டன் துணி வடிகட்டிங்கன்னா சுத்தமாக அந்த பீட்ரூட் கேரட் அரைக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் அந்த திப்பி இருக்கும், அது வந்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா அப்படியே சுத்தமாக வடிகட்டிட்டு குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் அப்படி இருந்துச்சுனாலும் பரவாயில்லை, நல்லது தான், அப்படியே குடிக்கலாம் நீங்கள். பொதுவாக கலராக இருக்கிறவங்களாம் பாருங்களேன், அவங்க ஜூஸாக சாப்பிட்றாங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றாங்க டெய்லி, அதனால தான் ரொம்ப கலராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்பிள் வந்து அப்படியே கடித்து சாப்பிட்டோம்னா பல்லுக்கு கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜூஸாக சாப்பிட்றத விட பழங்களாக சாப்பிட்டா ஃபைபர் கண்டென்ட்டோடு அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஜூஸ் சாப்பிட்டா நமக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நிறையாவும் சாப்பிட முடியும் நம்மளால். ஆனால் வந்து வாரத்தில் எப்போதுமே ஒரே மாதிரி ஜூஸாக எடுத்துக்காமல் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜூஸாக சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் அரைச்சிட்டு இது வடிகட்டியாச்சு. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். இந்த ஏபிசி ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலாக லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.